நேரத்தில் டக்குன்னு வந்தா அவன் மெசேஜ் குரூப்பை பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன்ல, பார்த்தா தெரியும். அவன் ஆக்சுவலாக என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒன் டேக்கு 2000 மெசேஜ் வரும், அதை தான் ஃபில்டர் பண்ண சொல்கிறான். ஆனால் இப்போ ஃபில்டர் ஆகிட்டு, ஓகேவா, ஃபில்டர் ஆகிடுச்சு. அதனால் வந்து பர்சனலாக உள்ள விஷயங்கள்லாம் ஜாஸ்தி இதில் பேசுகிறது இல்லை இப்போதைக்கு. ஜென்ரலாக உள்ள விஷயங்கள் தான் எல்லாமே நடக்குது. அது எதுக்குன்னு சொன்னால், சும்மா ஆக்டிவாக இருக்கிறதுக்காக. நீ சொன்ன மாதிரி ஃபில்டர் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் பெட்டர் குரூப்பை வந்து மியூட் மோட் ஆர் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிடு, அதான் பெஸ்ட்டு இந்த நம்ம குரூப்பை பொறுத்தவரையில். அதான் உனக்கு பெஸ்ட்டு. இன்கேஸ் ஏதாவது பர்சனல்னு சொன்னால் பர்சனல் மெசேஜ் பண்ணுவோம், அது பண்ணிகிட்ருக்குறோம். எதுக்கு நம்ம இதை இருக்கக்கூடாது, அந்த மெசேஜ் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற, குறைக்கணும்னு சொல்கிற. ஆனால் குறைக்க வேண்டாங்கிறது என்னோடய சஜஷன். ஏன்னு சொன்னால், அந்த குரூப்பு இப்போ தான் ஆக்டிவாக இருக்குது. இந்த குரூப்பும் ஆக்டிவாக இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் 10 to 11 இதுவும் அப்படியே சைலண்டாகவே இருக்கும். என்கிட்டே நிறைய குரூப்ஸ் இருக்குது, ஆனால் எந்த குரூப்பையும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறதே இல்லை, எக்ஸப்ட் குட் ஷெப்பர்ட் குரூப். நிறைய குரூப்ஸ் இருக்குது, வேறு எதுவுமே நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். அதனால் சஜஷன் ஏற்றுக்குறோம், பார்ப்போம். ஆனால் ஃபில்டர் பண்ணணும்னு சொன்னால் அது கஷ்டம்தான். பிறகு எடிட் பண்ண கொடுத்துடலாமா அவன்கிட்ட? ஓகே, இப்போ அடுத்து அப்புறம் கார்மல். ஸோ 11th 12th SLB. ஸோ சுப்பிரமணி, இவங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்கேஷனில் தினகருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லணும், பிகாஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கிறாரு. ஸோ தேங்க்ஸ். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க, வெரி நைஸ். ஸோ அந்த டைரியை வந்துட்டு என்னோடய ஞான பிள்ளை கொடுத்தாங்க, அதில் எல்லோரும் அட்ரஸ் ஃபோன் நம்பர் தான் எழுதியிருக்காங்களே தவிர என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ ட்ரை டு ரைட் வாட் ஆல் தி எவரி ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் ஜான் பால், இந்த அக்கேஷனில் ஐ ஷுட் இன்ட்ரடியூஸ் மிஸ் ஜான் பால். அவங்க வந்து பானுஷாவோட ஹஸ்பண்ட், என்னோடய ஆஃபீஸ் மேட், இஸ் ஆல்சோ அன் அட்வொகேட். அடுத்தது மைக்கேல், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க அப்பா வந்து எங்கள் சங்கத்தோட பிரசிடெண்ட் ஆஃப் நார்வேல் பார்ப். So I thank every friends for this occasion, and Pradeep, very close friend, everybody's are there. Apro Subramaniya koopidunga, avara onnu pes sollanum, avar pesna da nalla irukum. Adutathu ellarum neengale pesitirukinga. Subramani kam vaanga, romba sandoshama irukku ungala ellam paakradhukku. Romba varsham mulinju ungala ellathayum paathu romba sandosham. Apro romba sandoshama irukku. Okay, வேற என்ன சொல்ல? ஓகே, எனக்கு இந்த சான்ஸை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப சான்ஸ். ஓகே ஓகே ஓகே. வேற யாரும் பேசுகிறீங்களா? வேற யாரும் பேசுகிற பேச, நான் ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சுகர் மைதா ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சுப்ரமணி. ரொம்ப ஹைட்டாக இருக்க போல. எத்தனை ஹைட்டு? ஆமாம், என்னோட ஹைட்டு தான் அதான் பார்க்குறேன். அப்புறம் ராஜேஷ், ராஜேஷ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காப்புல, எஸ்பி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம போலீஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் பேசுறது. சரி, நான் வந்து குட் ஷெப்பர்ட் ஸ்கூலில் 11th 12th இங்கே தான் படித்தேன். நான் இப்போ நார்வல் எஸ்பி ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டுருக்கேன். அண்ட் எஸ்பி ஆஃபீஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு எஸ்பி ஆஃபீஸு, எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ். அங்கே வந்து ஜூனியர் ரெஜிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ டினர் வழியாக இங்கே வாட்ஸ்அப்பில் கான்டாக்டில் இருந்துட்டுருக்கேன். சரி, தேங்க்ஸ். தேங்க்யூ ராஜேஷ், இந்த டைமில் நீ வந்து ரொம்ப தேங்க்ஸ். நானும் சுந்தர் மாதிரி 5th வரைக்கும் தான் குட்ஷப்பில் படித்தேன். அதுக்கப்புறம் கார்மல் ஸ்கூல், ஸ்காட் ஸ்கூல். அப்புறம் இப்போ சென்னையில் ஒரு கம்பெனியில் டெப்டி ஜெனரல் மேனேஜர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ட் டைம் ஃபுட்பால் பிளேயராகவும் இருக்கிறேன். ஸோ ஸோ தினகர் வழியாக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நானும் சேர்ந்தேன். ஸோ உங்களை எல்லோரும் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அலாட். ஓகே, மெல்வின் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் 14 இயர்ஸ் குட்ஷப்பேட்டில் தான் படித்தேன்னா. ஓகே, ஸோ இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் தி எல்லா பீப்புள் இங்கே வந்திருக்காங்க, எல்லோரும் எனக்கு தெரியும், எல்லாருக்கும் என்னையும் தெரியும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நான் பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன், காக்னிசனில். ஸோ அதான் என்னை பற்றி. அப்புறம் இந்த குரூப்புக்கு நான் ஃபஸ்ட்லேயே ஜாயின் பண்ணியிருந்தேன், ஆனால் எப்போவுமே ஆக்டிவ் மெம்பர் கிடையாது. கடைசி வரைக்கும் இந்த கெட் டுகெதருக்கு வரதுக்குள்ள பிளானும் இல்லாமல் தான் இருந்துச்சுது. சிக்கியோட கம்பல்ஷன், கண்டிப்பாக வான்னு சொல்லி அவனும் நானும் சேர்ந்து பிளான் பண்ணி கடைசியில் ரெண்டு பேரும் வந்துட்டோம் நாங்கள். ஓகே, ரெண்டு பேரும் மாறி மாறி நாங்கள் கட்டுக்கிட்டோம். இனி ஃபர்தராக கட்டுறதாகவும் நிறைய ஐடியா இருக்குது. இனி இதை நாங்கள் அப்படியே பெங்களூரில் கன்னியூ பண்ணுறதா இருக்கிறோம். அடுத்த கெட் டுகெதர் பெங்களூருக்கு யார் யார் வர்றாங்களோ அங்கே வச்சு நம்ம மீட் பண்ணலாம் அடுத்தது.
கரெக்டு தானே? இப்போதைக்கு பெங்களூரில் நான், சிக்கி, அஜித், வேற யார் யார் இருக்காங்கன்னு தெரில எனக்கு. ஓகே, வருவாங்க இனி. எப்பப்போ யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அப்பப்போ வந்துக்கலாம். சுப்பிரமணியம் இப்போவுமே ஒரு டிக்கெட்டை போட்டாச்சுன்னு சொல்லியாச்சு. சுப்பிரமணியம் பாஸ்கரும் அநேகமாக அடுத்த வாரமோ இல்லை அடுத்த வாரமோ ஒரு கெட்டுகுதரா இல்லை குமாங்குத்தா என்னது ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் இது. அப்புறம் தினகருக்கும் ராஜேஷ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணதுக்கு. இல்லைனா இவ்வளோ பேரை கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. முக்கியமாக ராஜேஷுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா அவன் தான் ஸ்டார்ட் பண்ணது இந்த குரூப்பை. அதுக்கப்புறம் இந்த குரூப்பை பில்ட் பண்ணது தினகர். நிறைய காமெடி பண்ணாலும் நிறைய நல்ல வேலைகளும் பண்ணியிருக்கிறான். ஃபர்தராக நான் சொல்ல வேண்டியதெல்லாம் முதல்ல சிக்கி சொல்லிட்டான். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ. அப்புறமா இப்போ சரி சரி, நான் கர்நாடகாவில் யூஜி பிஜியெல்லாம் பண்ணேன். இப்போ வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரில் இருக்கிறேன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ரெண்டு குழந்தை இருக்கு. ஆ, வேறு வேறு என்ன? ஆ, ஆமாம். இப்போ 15 மந்த்ஸ் ஒரு பையன் இருக்கிறான். ஓகே, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹலோ எவ்ரிபடி, என் பேர் அரவிந்த் வாஸ். ஒரு சில பேருக்கு தான் என்னை தெரியும். நானாவே எல்லாருக்கிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்க வேண்டியிருந்தது. ஸோ நவ் ஐ ஆல்மோஸ்ட் நோ மோஸ்ட் ஆஃப் தம். ஆக்சுவலி எல்கேஜிலேருந்து 12th வரை படிச்சிருந்தேன். இடையில ஒரு 2 வருஷம் மட்டும் நான் குடிச்சப்படல இல்லை. பட் ஒன் செகண்ட். இந்த குரூப்பில் சேர்ந்தப்ப நான் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் மாதிரி இருந்தேன். ஐ நோ நோ ஒன் இந்த குரூப் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஆஸ் இஃப் தேவர் வேணும், தேவர் டாக்கிங் டு மீ ஆஸ் இஃப் தே நோ மீ லாங் டைம் பேக் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் இப்போ பார்க்கும்போது எல்லாமே ரீகால் ஆகுது, பழைய மெமரிஸ் எதுவும் பார்க்காதவங்க மாதிரி இல்லை. எல்லாமே பழைய ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே பார்த்தோம் அப்படின்ற மாதிரி மெமரிஸ் ரீகால் ஆகுது. அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கன்சர்ன் சொல்லியிருந்தாங்க. நம்ம போஸ்கோ, தினகர் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய அட்வான்டேஜ், நிறைய பாசிட்டிவ் அவுட்புட்ஸும் இருக்குது. திஸ் குட் பி டேக்கன் டு ஹையர் ஸ்டெப்ஸ் அப்படின்றதெல்லாம் நல்லா ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ரிசோர்ஸஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே மியூச்சுவலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு வி கேன் டேக் திஸ் குரூப் டு மச் ஹையர் ஸ்டெப்ஸ் அப்படின்றது. அதர் தன் திஸ் இந்த நம்பர் ஆஃப் மெசேஜஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, போஸ்கோ சைட் பிஸியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா நிறைய மெசேஜஸ் வருது டெய்லி. பட் ஒரு கொஞ்ச நாள் ஐடியில் இருந்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகிருவீங்க இந்த குரூப்பில். ஸோ தட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் த குரூப். ஸோ பட் என்னன்னா, நம்பர் ஆஃப் ஆஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீசஸ், இந்த டிஃப்ரென்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். பீப்புள் டு பீப்புள், ஏன்னா டிஃப்ரென்ஸ் இன் பீப்புள், டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன். ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்கேஸ் யாருக்காவது அப்படி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, பிஸியாக இருக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, புட் இட் இன் மை மியூட் அண்ட் யூனோ ப்ராபபிளி யூ கேன் யூ இக்னோர் இட். இதில் நிறைய பேருக்கு நல்ல மைண்ட் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது, நிறைய பேர் இதில் வந்து ரிலீஃப் ஆகிருக்காங்கலாம் நம்புகிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இட் இஸ் பீங் ஹெல்ப்ஃபுல் டு சம்படி. ஸோ வி ஆர் வெரி சாரி டு ஹியர் நிறைய பேருக்கு இது ஹெக்டிக்காக இருக்குது அப்படின்றது. கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவோம். டெஃபினெட்லி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரே வேவ் லெங்க்ல உள்ளவங்க கிடையாது, எல்லாருக்குள்ளேயுமே வேவ் லெங்க் டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் வி ஆர் ஆல் கனெக்டட் ஹியர் பை சம் காமன் லைன். லெட்ஸ் ஏ ஒரு ஸ்கூலோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்போ ஏதோ ஒரு காமன் லைன் ஃபேக்டர் வச்சு தான் எல்லாருமே இங்கே மீட்டப் பண்ணியிருக்கோம். இட் இஸ் டெஃபினெட்லி நோ ஒன் இஸ் இன் லைன் வித் த காமன் லைன், காமன் கிரவுண்ட். ஸோ நம்ம எல்லாருக்கும் நடுவில் அந்த கிரவுண்டு, அந்த லைன் இருக்குன்னு நினச்சிப்போம். ஸோ நம்ம யாருமே அந்த லைனில் இல்லை. லெட்ஸ் ஏ எவ்வளோ முடியுமோ எல்லாருமே அந்த லைன் பக்கத்தில் எவ்வளோ தூரம் நிற்க முடியுமோ நின்றுக்கிட்டோன்னா, இட் வில் பி யூனோ லைக் த குரூப் வில் பி கண்டினியூ டு யூனோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் ஆல். இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இந்த இது வந்து இது வெறும் சின்ன ஒரு ஸ்டெப்பாக இல்லாமல் இன்னும் ஹையர் ஹைட்ஸ் கண்டிப்பாக போகும் நம்புகிறோம். இது வந்து இட் இஸ் வெரி மச் மிராக்லஸ். இவர் சொன்ன யாரோ சொன்னது மாதிரி கூகுளில் கூட தேடி எடுக்க முடியாது. தினகர் வந்து அவ்வளோ ஈஸியாக அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறாரு ஆட்களை அப்படின்ற மாதிரி. இட் வாஸ் ரியலி ஆசம் திங். Connecting people is not easy and not everyone is having that quality and you know that skill to
யூனோ கெட் த்ரூ த திங்ஸ். என்ன சொல்லணும், ஏதாவது இதை சொல்லணுமா? மாற்றிடலாமா? ஸோ தட்ஸ் மை ஒப்பீனியன். இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, பரவாயில்லையா? ஃபைன், ஓகே ஓகே, தட்ஸ் இட். எனி திங் எல்ஸ் யூ எக்ஸ்பெக்ட் மீ? இல்லையா, ஆல்ரெடி நிறைய பேசிட்டேனா? எனக்கு சக்திமான், இங்கே வா மச்சி, வா மச்சி, இங்கே வா, வா உட்கார். எனக்கு இவனோட ஒரு பெரிய ஒரு மெமரி ஒன்று இருக்குது சொல்கிறேன். நான் வந்து நம்மளாம் படிப்பஸ் கிடையாது. ஸோ வந்து நிறைய அடி வாங்குறது இந்த ஃபெயிலியர்ஸ் குரூப்லலாம் நாங்களும் அதில் ஒரு லிஸ்ட்டு. இவர் எனக்கு பக்கத்தில் இருப்பாப்புல, இவர் கூட போய் இருந்து பிரின்ஸிபால்கிட்ட போய் சண்டை அடி வாங்குறக்க போய் நிற்கும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கேட்டார், என்ன வா போகிற அப்படின்னு கேட்டால், சொல்லவா சொல்லிடுவா அவன், நீயே எவ்வளோ தைரியமாக இருக்கும்போது எனக்கு நான் இவர்கிட்ட கேட்டாப்ல, நீ என்ன பார்ப்புறேன், இன்ஜினியராக போகிறேன், இன்ஜின் தொடக்க கூட நீ போக மாட்டடா அப்படின்னா. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். அப்போ வந்து சிரிப்பு தான் வந்தது அப்போ கூட, ஏன்னா பட் ஸ்டில் ஐ ரிமெம்பர் தோஸ் டேஸ். ஸ்கூட்டியில் சாம்ப், டிவிஎஸ் சாம்ப், அந்த மாதிரி தானே அப்போ அந்த தோஸ் டேஸ் வேறு லைக். இப்போ தான் டேஸ் ஆர் சேஞ்ச் அண்ட் ரோல்ட் அப் லைக். ஸோ தேர் ஆர் மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ், மெமரிஸ்லாம் இருக்குது, அண்ட் இட் ஹாஸ் காட் ரெஃப்ரெஷ்ட் இன் திஸ் வண்டர்ஃபுல் டே. And thank you definitely to the founders, big admin, Rajesh ji, Dinagar ji, ellarkum adha vida ellarkum attendees especially ellarume strain panni vandirkinga oru program organize pandradha vida ellarum adukku initiative eduthu varanumndrathu romba periya vishayam. Nareya per doorathu vandirukkom, nareya per abroad la vandirukkom, idhella vandu இன்னொரு ட்ரிப்பு சாத்தியமாகுமான்னு தெரியல, ஆனால் டெஃபினெட்லி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் மறுபடியும். ஆனால் வந்து திஸ் வில் நாட், திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங், திஸ் இஸ் நாட் அன் எண்ட். வி வில் டெஃபினெட்லி கோ ஃபார்வர்ட். அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் ஜாயினிங் இஸ், அண்ட் வி ஆல் டுகெதர் மேட் இட் ஏ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ ஆல். Nobody's heart was